மறைந்த இலக்கிய பேச்சாளர் நெல்லை கண்ணனின் இறுதி ஊர்வலம் அவரது சொந்த ஊரான நெல்லையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செல்வராஜிடம் கேட்கலாம். செல்வராஜ் வணக்கம், சொல்லுங்க, தகவல்களை பகிருங்க. காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான நெல்லை கண்ணன் என்பவர் கடந்த 4 மாதமாக உடல்நலக் குறைவாக நேற்று அவர் காலமானார். இதைத் தொடர்ந்து அவரது நெல்லை டவுனில் உள்ள அம்மன் சன்னதி உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் மற்றும் அரசியல்வாதிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் சேர்ந்தவர்கள் நேரடியாக வந்து தங்கள் அஞ்சலிகளை வந்து மேற்கொண்டனர். இவர் மிகப்பெரிய இலக்கிய சொற்பாளரும் கூட, பட்டிமன்றத்தில் பல பட்டிமன்றத்தில் தலைவராகவும் செயல்பட்டவர். இது போன்ற பல்வேறு முகங்களை கொண்ட நெல்லை கண்ணனுக்கு வந்து பல்வேறு அரசியல் கட்சியினர், குறிப்பாக எனக்கு விடுதலை சிறுத்தை அமைப்பைச் சேர்ந்த தொல் திருமாவளவன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பைச் சார்ந்தவரும் கட்சிகளைச் சார்ந்தவரும் தங்கள் அஞ்சலியை செலுத்திக் கொண்டு வந்தனர். ஏன்னா நேற்று பிற்பகல், நேற்று மாலை 3 மணியிலிருந்து தற்போது வரை இந்த அஞ்சலி என்பது செலுத்தப்பட்டு அதன் பிறகு இறுதி சடங்கு என்பது நடைபெற்றது. இந்த இறுதி சடங்குக்கு பிறகு தற்போது இறுதி ஊர்வலம் என்பது நெல்லை டவுனில் உள்ள அம்மன் சன்னதி முன்பிலிருந்து அவரோட இல்லத்தில் முன்பிருந்து புறப்பட்டுள்ளது. இது நேரடியாக குறுக்குத்துறை வழியாக சென்று கருப்பந்துறை உள்ள மயானத்தில் அவரோட உடல் வந்து தகனம் செய்யப்படும். இதை ஒட்டி பொதுமக்கள், அரசியல் கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள், பல்வேறு அமைப்புகளை சேர்ந்தவர்களும் தங்கள் ஊர்வலமாக சென்று கொண்டு வருவதாக நம்ம நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா தொடர்ந்து பல்வேறு முகங்களை கொண்ட நெல்லை கண்ணன் என்பது பிரியாவிடை அடைந்து தற்போது நெல்லையிலிருந்து சென்றுள்ளார் என்பது வந்து மிக அனைவரும் மத்தியிலும் ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியுள்ளது. நெல்லைக்கு பெருமை என்பது நெல்லை கண்ணன் என்றுதான் பலர் தங்களுடைய அரசியல்வாதிகள் தங்கள் கருத்துக்களை வந்து தெரிவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த அளவுக்கு இலக்கிய சொற்பொழிவாக இருக்கட்டும், ஆன்மீக சொற்பொழிவாக இருக்கட்டும், அரசியல் ரீதியாக பல்வேறு மேடைகளில் ஏறி தங்களுக்கு பொதுமக்களுக்கு வந்து சிரிக்கவும் சிந்திக்கவும் வைத்தவர் தான் நெல்லை கண்ணன் என்றும் பலரும் வந்து புகழாரத்தை தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அவருடைய இறுதி சடங்கு என்பது நடைபெற்று முடிந்து தற்போது இறுதி ஊர்வலம் என்பது சென்று கொண்டிருக்கிறது. ரம்யா,